ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்யூரியஸான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நிலா வந்து நம்ம நைட்டு பார்த்துருப்போம், ஒரு சில டைம் வந்து நம்ம பகல்லையும் பார்ப்போம், அண்ட் ஒரு சில டைம் நைட்டும் பார்ப்போம் பகல்லையும் பார்ப்போம், ரெண்டு டைமுமே நிலா தெரியும். இது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எர்த்தை பற்றி ஒரு சில விஷயம் சொல்கிறேன். நம்ம பூமி வந்து 23.5 டிகிரி வந்து டில்ட்டாகிருக்கும் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி. அண்டு நம்மளுக்கு இரவு பகல் எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுது 24 மணி நேரம், தன்னைத்தானே சுற்றுறக்கு 24 hours எடுத்துக்குது, அண்டு அது வந்து சூரியனையும் சுற்றி வருது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு நம்மளுக்கு வந்து வருது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட பூமியை வந்து மூன் சுற்றி வருது, அண்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி. அண்டு எர்த்து வந்து சூரியனை சுற்றுறக்கு வந்து 365 days 6 hours எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம பூமியை வந்து நம்ம மூன் சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 27 days 7 hours 43 minutes ஆகுது. அண்டு இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நிலா வந்து ஃபுல் மூன்லேருந்து திரும்ப ஃபுல் மூனுக்கே வர்றக்கு, அதாவது பௌர்ணமியிலேருந்து திரும்ப பௌர்ணமிக்கே வர்றக்கு எத்தனை நாள் எடுத்துக்குதுன்னா, 29.5 days எடுத்துக்குது. ஓகேங்களா? அண்டு கம்மிங் டு த பாயிண்ட், நம்மளுக்கு நிலா வந்து பகலில் தெரியறதுக்கான ரீசன் வந்து இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும். அதாவது பூமி வந்து சன்னை நோக்கி இருக்குது இப்போது, அண்டு அந்த சுற்றி வருதெல்லாம் இங்கே நிலா, அதுவும் எங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ தட் சூரியனோட கதிர் வந்து அந்த நிலாவில் பட்டு நம்ம பூமிக்கும் வந்து அந்த நிலா வந்து விசிபிளாக தெரியுது இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ பகலில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். அண்ட் ஒரு பிக்சராக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நிலா வந்து நம்ம பூமியை சுற்றி வர்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து எர்த்து வந்து நடுவில் இருக்குது, அண்டு சூரியனும் மூணு, அதாவது நிலாவும் வந்து சைடில் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் மூன் டேன்னு சொல்லுவோம், அதாவது பௌர்ணமின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவே நிலா வந்து நடுவில் இருக்குது, எர்த்தும் சன்னும் வந்து சைடில் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நியூ மூன் டேன்னு சொல்லுவோம், அதாவது அமாவாசை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்டு பெருகி அப்போகி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது பெருகின்னு சொல்லுவோம், அண்டு எர்த்துக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போகி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த மூணோட ஷேப்புக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, இந்த நீங்கள் பிக்சரை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கணும், சரி நீங்கள் சொல்கிறீங்க மூன் வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நியூ மூன் டே, அதாவது மூன் வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மூன் வந்து நடுவில் இருந்துச்சுன்னா சன்னை மறைச்சிரும்ல, ஏன் அது மறைக்க மாட்டேது? பட் ஆனால் நம்ம வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்லுவோம், ஆனால் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கண்டிப்பாக வரணும் இல்லை, ஏன்னா 27 நாள் ஆகுது எர்த்தை வந்து நிலா சுற்றி வர்றக்கு. பட் ஆனால் ஏன் இது வந்து மறைக்க மாட்டேது அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் கேட்கணும். அது எதனாலேன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ரீசன், அதாவது எர்த்தை வந்து மூன் சுற்றி வரும்போது நேராக சுற்றி வரல, ஒரு 5 டிகிரி டில்ட் ஆகிருக்குது, அதாவது சாய்வாக சுற்றி வருது. ஸோ சாய்வாக சுற்றி வர்றதுனால என்ன ஆகுது, அந்த சூரியனோட கதிர் வந்து கரெக்டாக படல. இந்த இமேஜ் நீங்கள் கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ரைட் சைடில் பாருங்கள், சூரிய வெளி பட்டுச்சுன்னா அது வாட்டுக்கு அப்படியே இந்த சைடு போயிடுது, அதாவது டில்ட் ஆகிருக்கிறதுனால நிலா வந்து கொஞ்சம் மேலே போயிடுது, அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் சேமாக இல்லை, மூன் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து அந்த சூரிய கிரகணம் வந்து எப்பவுமே நடக்காது, பட் ஆனால் ஒரு கட்டத்தில் நடக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எர்த்து மூன் அண்டு சன் இந்த மூணுமே அந்த பாத்துன்னு ஒன்று இருக்கலைங்க, அந்த பாத்து வந்து நேராக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சோலார் எக்லிப்ஸும் லூனார் எக்லிப்ஸும் நடக்கும். மாதம் மாதம் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? அண்டு நான் உங்களுக்கு சொன்னது அதே தான், நியூ மூன் டேங்கிறது வந்து அமாவாசை, ஃபுல் மூன் டேங்கிறது வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள், நிலா ஏன் பகலில் தெரியுது அப்படிங்கிறதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயம் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் டவுட் டெமாலிஷர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.